ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் விக்டர் சீசன் 1 எபிசோட் 3. போன எபிசோட்ல நம்ம பெஞ்சி வர்க் பண்ற கெஃபேக்கு நம்ம விக்டரும் வேலைக்கு சேர போறான். அதே நேரம் விக்டரோட மனசுல மியா ரொம்ப நல்ல பொண்ணா தானே இருக்கா, ஒருவேளை அவ கூட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ண முடியுமோ இப்படிங்கிற மாதிரி டவுட்டும் வருது. இப்ப போக போக கதையில என்ன ஆகுதுன்னு பாப்போமா. இப்படி நம்ம விக்டரோட மனசுல இருக்க குழப்பம் எல்லாமே அவன் அப்பப்போ சைமனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சைமன், நான் உன்ன மாதிரி தான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப நான் டோட்டலா கன்ஃபியூஸ்டா இருக்கேன். எனக்கு நிஜமாவே மியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பசங்களை பிடிக்குதா பொண்ணுங்களை பிடிக்குதான்னு என்னாலே சொல்ல முடியல. அதனால நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். சில பேருக்கு பொண்ணுங்களை பிடிக்குது, சில பேருக்கு பசங்களை பிடிக்குது, சில பேருக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்குது. ஆனா எனக்கு யார பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனால ஒரு முடிவு பண்ணிட்டேன், மியா நல்ல பொண்ணா இருக்கா, எனக்கு நிஜமாவே அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ என் மனசுல இருக்க குழப்பம் எல்லாம் விட்டுட்டு நான் மியாவை டேட் பண்ணலான் இருக்கேன். கடைசியில என்னோட பெர்ஃபெக்ட் மேட்ச் மியாவா கூட இருக்கலாம்ல. இப்படி இவன் எடுத்த ஒரு டிசிஷனை சைமனுக்கு இன்ஃபார்ம் பண்றான். இந்த முடிவு ஒர்க் அவுட் பண்ணும்ல, அதுக்காக இவனே மியாவை தேடி போறான். அங்க அவ மெட்டல் ராட் வச்சு எந்த காயமும் பற்றக்கூடாது, பார்த்து வேலை பண்ணு சொல்லிட்டு ரொமான்ஸ் பிட்டுகளையா அள்ளி வீசிட்டு கிளம்பிடுறான். ஆஃப் கோர்ஸ் மியா மயங்காமையா இருப்பா. விக்டர் போனதுக்கு அப்புறமும் போன திசையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலேஜ்ல நம்ம லேக்கு கிளாஸ்ல ஏதோ அடாவடி பண்ணி பிரின்சிபல மீட் பண்றதுக்கு ஆபீஸ் ரூம்க்கு வரா. அதே இடத்துல ஆண்ட்ரூவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆண்ட்ரூ, நீங்க என்ன பண்ற? அது பிடி கிளாஸ்ல ஒரு சின்ன தகராறு, நான் சும்மா விளையாட்டா பண்ணது போய் இவ்வளவு பெருசாக்கிட்டாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டிவியில ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் வாசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆண்ட்ரூ லேக் கிட்ட, ஆமா அது உங்க அம்மா தானே, இந்த மாதிரி டிவியில உங்களை பாக்குறது உனக்கு வியாடா இல்லையா? இதுக்கு லேக் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல உட்காந்துட்டு, டிவி எல்லாம் கொஞ்ச நாள்ல செட் ஆயிடுச்சு, ஆனா நாங்க ரெண்டு பேரும் வெளில போகும்போது டிவியில பேசுற மாதிரி கொஞ்சம் பேசி காட்டுங்களேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதான் செம்ம கடுப்பாகும் தெரியுமா. இதனாலயே நான் வெளில எங்கயும் போறதே கிடையாது. இன்னைக்குதான் மியா கூட பேண்ட் கான்சர்ட்டுக்கு போலான்னு நினைச்சேன், ஆனா என் நேரம் பாத்தியா, மியாவும் விக்டரும் அதே பெர்ஃபார்மன்ஸுக்கு டேட்டுக்கு போறாங்க. இதை கேட்டோன்னே ஆண்ட்ரூ டென்ஷன் ஆக, அந்த விக்டர் பையன் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு மியா அவன் பின்னாடி சுத்தரா. இதுக்கு லேக்கு, நல்லா சொன்னப்போ விக்டருக்கு என்னடா குறைச்சல், என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன் கிட்ட போனாலே சூப்பர் வாசனை அடிக்கும், செம்ம சாஃப்ட், செம்ம கியூட், அவன் ஸ்கின் கலர் என்னமா பளபளன்னு இருக்கும், அவன் கண்ணு அப்படியே பேசும், அதெல்லாம் விட அவனுக்கு அனிமல்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். இப்படி என்னன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டான் நம்ம ஆண்ட்ரூ. லேக்கு படபடன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மழையா பொழிஞ்சு தள்ள, என்னது அனிமல்ஸ் பிடிக்குமா, லேக் எனக்கும் தான் அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் ஒரு காரணமா அவனை டேட் பண்றதுக்கு. இதுக்கு லேக்கு, நீ சொல்ற பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடறான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவ பாட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. லேக், எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது, பேசாம நீயும் நானும் அதே பேண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போலாம், ஒரு டபுள் டேட் மாதிரி போலாமே, என்ன சொல்ற அப்படின்னு கேக்க. ஆஹா, நம்ம காண்றது என்ன கனவான் நினைவாங்கிற மாதிரி லேக்குக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. ஆண்ட்ரூ, நீ நிஜமாவா சொல்ற? ஆமா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு மறுபடியும் கேக்க. அப்கோர்ஸ் எனக்கு ஓகே தான், கண்டிப்பா போலான்னு செம்ம குசில சொல்றா. இப்ப அடுத்த நாள் இங்க காலேஜ்ல நம்ம பெலிக்ஸ் செம்ம ஆர்வமா விக்டர் கிட்ட வந்துட்டு, டேய் விக்டர், நீ கண்டிப்பா நாளைக்கு அந்த பேண்டுக்கு வரணும்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் தெரியுமா அப்படிங்கிறா. டேய் என்னடா சொல்ற, நீ பேண்ட்ல இருக்கியா அப்படின்னு கேக்க. யாருக்குமே தெரியாது, பெலிக்ஸ் தான் செத்த எலியா இருப்பான்னு நினைப்பாங்களா? எப்பாடே நீ என்ன கர்ம வேணா பண்ணிட்டு போ, நாளைக்கு நான் மியா கூட அங்க டேட்டுக்கு போறேன் அப்படிங்கிறான். ஓகே மச்சி, நீ என்ஜாய் பண்ணு, டிஜேல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெலிக்ஸ் அங்க இருந்து போறான். இப்ப அன்னைக்கு நைட் இந்த கெஃபேல இவனும் பெஞ்சும் கேஷுவலா பேசிட்டு இருக்க. அந்த கெஃபேல பிளே பண்ணிருக்க பாட்டு ரொம்ப போர் அடிக்குது. விக்டர் உன் மொபைல கூட வேற ஏதாவது பாட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டரோட மொபைல இருக்க பாட்டெல்லாம் பாத்துட்டு இருக்கான். விக்டரோட பிளேலிஸ்ட்ல நிறைய சின்ன பசங்க டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு நிறைய இருக்க. இத பார்த்து பெஞ்சு சிரிச்சுட்டு, ஆனா டே உன் பிளேலிஸ்ட் செம்ம சூப்பரா இருக்குடா. இதுக்கு விக்டர் சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ என்ன கிண்டல் பண்ணாத, சிலதெல்லாம் என் தம்பிக்காக வச்சிருக்கேன், அப்புறம் இன்னும் சிலது நான் சின்ன வயசுல எங்க அம்மாக்காக டான்ஸ் ஆடி காட்டுவேன், அடிக்கடி அவங்களை சிரிக்க வைக்கணும்னா இந்த பாட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பெஞ்சி அதே பாட்டு போட்டுட்டு, அப்படின்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். என்னத்தரா ஸ்டார்ட் பண்ணும், நீ தான் டான்ஸ் ஆடுவல்ல, இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு டைம் டான்ஸ் ஆடி காட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம விக்டருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிட்டு, டே அதெல்லாம் வேணாண்டா, நிறைய சுத்தணும், நிறைய பேக் எல்லாம் இப்படி இப்படி ஆட்டணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பெஞ்சி சிரிச்சுட்டு, இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் டான்ஸ் ஆடி காட்டுறான்.
அதெல்லாம் இல்லடா இங்க பாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விக்டரும் டான்ஸ் ஆட ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் போக கரெக்டா மியா விக்டருக்கு மெசேஜ் பண்றா. இப்ப பெஞ்சி மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு உன்னோட ஃபெரி ஃபேரி தான் மெசேஜ் பண்றா அப்படின்னு சொல்ல இவனும் அந்த மெசேஜ் வாங்கி பாக்குறான். இவன் பார்த்து ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்க பெஞ்சி பொறுமையா அவங்க கிட்ட, ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு விக்டர் அவனை பாத்துட்டு, ஆமாண்டா நாளைக்கு நான் அவ கூட வெளில போறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு பெஞ்சி, ஓ அப்படின்னா சூப்பர்ரா, பேசாம அவள இங்க கூட்டு வா, நான் இங்க பேண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே விக்டரோட முகமே மாறுது. என்னடா சொல்ற நீ பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றியா? ஆமாண்டா நான் தான் லீட் சிங்கர், நீ கண்டிப்பா மியாவை கூட்டு வரணும், நாளைக்கு இந்த இடமே செம்ம சூப்பரா இருக்க போது பாரு அப்படின்னு சொல்ல விக்டர் டோட்டலா ஆஃப் ஆயிடுறா. அவனோட மனசுல நான் ஆக்சுவலி மியாவை இங்க கூட்டு வரலாம் தான் இருந்தேன், அவனோட இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸை பார்த்துட்டு என்னால மியா கூட இங்க இருக்க முடியாது இப்படி நினைச்சுக்கிட்டு பெஞ்சிய கூப்பிட்டுட்டு, அது சாரிடா எனக்கு மியா கூட நாளைக்கு வேற பிளான் இருக்கு, நான் இன்னொரு நாள் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பெஞ்சி இதுக்கு பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த சீன்ல பெஞ்சி என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, அந்த ஒயிட் டைட் டி ஷர்ட் சூப்பரா இருக்கு அவனுக்கு. இப்படி ஸ்கிரீன்ல பாக்குற நமக்கே சிவ சிவன் இருக்கே. நம்ம விக்டர் பாவம் இப்படி தடுமாறி ஃபீல் பண்றதுலன்னு தப்பு இல்லல்ல. இப்ப இங்க விக்டர் மியா ஒரு ஆர்ட் கேலரி கூட்டு வரான். அந்த மியூசியம் செம்ம மொக்கையா இருக்கு. மியாக்கு கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அதே நேரம் இங்க அந்த கெஃபேல அந்த பேண்ட் பார்ட்டியும் ஆரம்பிக்க லேக்க ஆண்ட்ரோ மீட் பண்றதுக்காக செம்ம குஷியில வரா. லேக் பார்த்த சந்தோஷத்துல ஃபெலிக்ஸ் அவகிட்ட ஓடி வர, நீ ரொம்ப அழகா இருக்க லேக் அப்படிங்கிறா. லேக் பெருசா கண்டுக்காம தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. இப்ப ஒரு இடத்துல ஆண்ட்ரோ உட்காந்துட்டு இருக்க, ஏ ஆண்ட்ரோ நமக்காக டேபிள் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிட்டியா? ஆண்ட்ரோ இதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இப்படி பேசிக்கிட்டு அப்படியே, ஆமா மியாவும் விக்டரும் எங்க, அவங்க இன்னும் காணுமே அப்படின்னு சொல்ல இதுக்கு லேக், அவங்க இங்க வரல அப்படிங்கிறா. என்னாச்சு ஏன் வரல? அது அவங்க பிளான மாத்திட்டாங்க, ஏதோ ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறாங்களா அதனால வரலன்னு சொல்லிட்டா. இப்படி இவங்க வரலன்னு தெரிஞ்ச உடனே ஆண்ட்ரோ கொஞ்சம் டல் ஆகுறான். இப்ப அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆக நிறைய சின்ன சின்ன பேண்ட் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஒரு ஆளா ஃபெலிக்ஸ் டிஜே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வரான். அவன் ஃபேஸ காட்டாம ஒரு பெரிய பால் மாதிரி அவன் தலையில போட்டுட்டு வரான். ஆரம்பத்துல பாட்டு எல்லாம் சூப்பரா போட்டாலும் நடுவுல அவன் லேப்டாப் ஏதோ கோளாறு பண்ணி விட்டுற, எல்லாருமே செம்மையா கத்தி அவனை இறக்கி விட்டுறாங்க. இப்ப மறுபடியும் ஆண்ட்ரூ, ஆமா மியா உனக்கு எதாவது மெசேஜ் பண்ணாலா? இதுக்கு லேக்கு டென்ஷன் ஆயிட்டு, அதெல்லாம் அவையே மெசேஜ் பண்ண போறான், நான் தான் சொன்னேன் அவன் விக்டர் கூட டேட்டுக்கு போயிருக்கான்ட்டு. இப்படி கேட்டுட்டே ஆண்ட்ரூ பக்கம் திரும்பி, ஆமா ஆண்ட்ரூ உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ என்ன மியாவை லவ் பண்றியா? அவ கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ ஏன் கூட டேட் வரேன்னு சொன்னியா? இதுக்கு ஆண்ட்ரூ, லேக் சும்மா இதா பேசாத, நான்லாம் மியாவை லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல, சும்மா நடிக்காத ஆண்ட்ரூ, எனக்கு நல்லாவே தெரியும் மியானா எல்லாருக்குமே பிடிக்கும், அவ சூப்பரான பொண்ணுதான், ஆனா மறந்துடாத நானும் நல்ல பொண்ணுதான், எங்க அம்மா ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால எல்லாருமே பாப்புலாரிட்டிக்காக தான் என்கிட்ட வருவாங்க, ஆனா நீ ஃபைனலி என்ன டேட்டு கூப்பிட்டோன்னு உனக்கு நிஜமாவே என்ன புடிச்சு கூப்பிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் இந்த மாதிரி பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே லேக் கண்ணெல்லாம் கலங்க, அதுக்கு மேல அங்க நிக்காம அங்க இருந்து போயிடுறா. இப்ப இங்க இந்த மியூசியம்ல ஃபைனலி ஏதோ ரொமான்டிக்கான ஸ்பாட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் தனியா. இப்ப விக்டர் மியா கிட்ட, உன்னை இந்த மாதிரி ஒரு டேட்டு கூப்பிட்டு வந்துட்டேன், உனக்கு இது பிடிக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆமா உன் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நீ எங்க போன அப்படின்னு கேக்குறான். இப்ப மியா சிரிச்சுக்கிட்டே அவன் கண்ணை பாத்துட்டு, ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட் தெரியுமா? இதுக்கு விக்டர் ரொம்ப ஆச்சரியமா, என்ன சொல்ற மியா, கண்டிப்பா இத்தனை வருஷத்துல பசங்க உன்னை டேட்டு கூப்பிட்டுருப்பாங்க, அதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஆனா எப்பவுமே பார்ட்டிஸ்க்கு தான் போவோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா டேட்னு வந்ததே கிடையாது, சோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அப்படியே பாத்துட்டு இருக்க கிட்ட வந்து ரெண்டு பேரும் சாஃப்டா கிஸ் பண்றாங்க. நம்ம விக்டரோட மனசுல, நான் ஃபைனலி மியாவை கிஸ் பண்ணிட்டேன், எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்குமாமே, அந்த ஃபீலிங் என்னன்னு எனக்கு இப்ப தெரியுது, இப்படி இவன் மியா கண்ணை பாத்துக்கிட்டே நினைக்கேன். மியாவும் அவனை பாத்துக்கிட்டு, நம்ம பேசாம அந்த பேண்ட் பார்ட்டிக்கே போலாமா, இதுக்கு மேல இங்க பாக்குறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல விக்டர் இன்னும் கிஸ் பண்ண மயக்கத்திலேயே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இங்க மீன்வைல் விக்டரோட வீட்டுல அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளில போயிருப்பாங்க. பிலாரும் அவன் தம்பி மட்டும் வீட்டுல இருக்க, பிலார் அம்மாக்காக ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட்ட கிரியேட் பண்றா. அப்படியே அந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டு இருக்க, யாரோ ராபர்ட்னு ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது அவங்க அம்மாக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண, நீ கூட பேச மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா சர்ப்ரைசிங்கா அக்செப்ட் பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடாதுதான், ஆனா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு போட்டிருக்கான். இதை படிச்ச உடனே பிலாருக்கு ஒரு மாதிரி ஆக அவ திருப்பி அந்த மெசேஜ்க்கு ஏதோ ரெஸ்பாண்ட் பண்றா. சோ இந்த கண்டினியூட்டியும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து இங்க கெஃபேல நம்ம லேக்கு தனியா நின்னுட்டு இருக்க, ஆண்ட்ரோ அவகிட்ட வந்து சாரி கேக்குறா. லேக், நிஜமாவே ஐம் சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணும்னு அப்படி பண்ணல. இதுக்கு லேக்கு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆண்ட்ரோ, உனக்கு மியாவை அவ்வளவு பிடிக்கும்னா உனக்கு அவளை 15 வருஷமா தெரியும், அவ இத்தனை வருஷமா சிங்கிளா தான் இருக்கா, நீ அவளை போய் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிற. இதுக்கு ஆண்ட்ரூ, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் லேக், நீ இந்த விஷயத்த மியா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு நிஜமாவே தெரியும் லேக், சோ உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன் அவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்க கூடி சீக்கிரம் ஒரு பையன் கண்டிப்பா கிடைப்பான், அப்படி ஒரு பையன் கிடைச்சானா அவன் நிஜமாவே அவ்வளவு லக்கியான பர்சன் தெரியுமா? இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஆண்ட்ரூ போக கரெக்டா ஃபெலிக்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுறான். அவன் சும்மா லேக் கிட்ட கேஷுவலா பேசலான் வர அங்க கரெக்டா நம்ம விக்டரும் மியாவும் உள்ள வராங்க. டே ஃபெலிக்ஸ், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, சாரி என்ன அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல நல்லதா போச்சு விடு அப்படிங்கிறான். இப்ப இங்க மீன்வைல் ஸ்டேஜ்ல
ஸ்டேஜ்ல அங்க நிறைய பேண்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பேண்ட இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க. அந்த பேண்ட்ல இருக்கிறது யாரு, நம்ம பெஞ்சி. சும்மா கிட்டார மாட்டிக்கிட்டு ஸ்டைல் அப்படியே மைக்கு முன்னாடி வந்து நிக்க அங்க கீழே இருக்க பொண்ணுங்க எல்லாம் சாமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பெஞ்சி பாட ஆரம்பிக்க அவன் பார்வை ஃபுல்லா விக்டர் மேலேயே இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரோ திரும்பி மியாவே பாத்துட்டு இருக்கான். இங்க ஃபெலிக்ஸ் திரும்பி லேக்க பாத்துட்டு இருக்கான். சோ அவங்க அவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்கள பாத்துட்டு இருக்காங்க. இங்க பெஞ்சியும் அப்படிதான் இருக்கானான்னு போக போக பாக்கலாம். இப்ப பெஞ்சி பாட பாட விக்டர் அப்படியே உருகிடுறான் போங்க. அவனை சுத்தி யார் இருக்காங்கன்னு எல்லாரையுமே மறந்துட்டு அவன் கண்ணு இம்மா கொட்டாம அப்படியே பெஞ்சிய மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். அவன் முகத்தெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மியாவை கிஸ் பண்ண விஷயத்த அவன் எப்பவும் போல சைமனுக்கு மெசேஜ் பண்ண சைமன் அதுக்கு ரிப்ளை பண்ணிருப்பான். அதை என்ன ரிப்ளை பண்ணிருக்கான்னு வாய்ஸ் ஓவரா பிளே பண்ண, கங்கராட்ஸ் விக்டர், நீ மியாவை கிஸ் பண்ணும் போது உனக்கு பட்டர்ஃபிளை மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்ன, ஆனா எனக்கு வெறும் பட்டர்ஃபிளை எல்லாம் கிடையாது, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படியே ஒரு வேவ் மாதிரி வந்துச்சு, ஒரு பேரால நம்மள தாக்கினா எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்படி இந்த வாய்ஸ் ஓவர் போய்கிட்டே இருக்க பெஞ்சி பாட்டு பாடி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி நேரா விக்டர் கிட்ட வரான். விக்டரும் அப்படியே கண்ணு கொட்டாம பெஞ்சியவே பாத்துட்டு இருக்க. விக்டருக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட அப்ப கரெக்டா அங்க யாரோ ஒரு பையன் வந்து நம்ம பெஞ்சியோட ஃபேஸ புடிச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பெஞ்சியும் திருப்பி அவனை கிஸ் பண்ண இத பார்த்த உடனே விக்டர் அப்படியே ஸ்டன்ட் ஆகி போய் நிக்கிறான். கொஞ்ச நேரம் அங்க என்ன நடந்துச்சுனே புரியாம அப்படியே உறைஞ்சு போயிடுறான். இப்ப பாட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போக, சரி வாங்க எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. விக்டருக்கு இன்னமும் ஒன்னும் புரியாம பேயறிஞ்ச மாதிரி போறான். இப்படியே கொஞ்ச நாள் போக விக்டருக்கு பெஞ்சி கமிட்டட்ங்கறத ஏத்துக்க கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி செட் ஆக எந்த அளவுக்குனா இவன் ஏதாவது கேக்குறதுக்கு முன்னாடியே பெஞ்சி அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துருவான். இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிச்சுட்டு விக்டர் அவன் மனசுல ஒரு விதத்துல பார்த்தா பெஞ்சிக்கு பாய் ஃபிரெண்ட் இருக்கிறதும் நல்லதுதான், ஏன்னா ஏன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா மியா மேல இருக்கும்ல. இப்ப எல்லாமே நல்லா ஸ்மூதா போய்கிட்டு இருக்கு. நானும் மியாவும் டேட் பண்றோம், ஸ்கூல்ல கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, என் பேஸ்கெட் பால் டீம் ஒரு வழியா எனக்கு செட் ஆயிடுச்சு, ஆனா அப்பயும் ஆண்ட்ரோ என் கூட ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், அண்ட் ஃபைனலி என் ஃபேமிலியில ஃபெலிக்ஸும் ஜாயின் பண்ணிட்டான். இப்படி எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அப்போ பிள்ளாரு சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றா. அந்த பிரேயர்ல டக்குன்னு கடவுளையும் அம்மாவுக்கு நல்ல புத்தி கொடு, அவங்கதான் கொஞ்ச நாளா சரியா நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து திட்டாங்க. இவளும் கோச்சுக்கிட்டு ரூமுக்கு போக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விக்டர் அவளை போய் ரூம்ல பாக்குறான். பிள்ளார் என்ன விஷயம், நீயே சடனா அம்மாவை பத்தி இப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறா. விக்டர் அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருந்திருக்கு, அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஐயோ விக்டர் நான் சொல்றத நம்பு, அம்மாவோட பேஸ்புக் ப்ரொஃபைல நான் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன், அப்ப யாரோ ஒருத்தர் ராபர்ட்னு மெசேஜ் பண்றான், அது எதா ஸ்கேமா இருக்கும், என்னடா ஸ்கேம், நான் உன்னை மிஸ் பண்றேன், நீங்க இருந்தா நல்லா இருக்கும், என்ன கால் பண்ணு, இப்படி எல்லாம் ஸ்கேம் பண்றவங்க பேசுவாங்களா, இவ்ளோ பிள்ளார் சொல்லியும் விக்டர் நம்பாம, பிள்ளார் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, அம்மா பத்தி உனக்கு தெரியாதா, டிவில ஒரு ஆங்கரை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி சைட் அடிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஷோவே பாக்குறத விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அம்மா, அவங்க போய் எப்படி அஃபேர்லாம் இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம அம்மா ரிப்ளை எல்லாம் பண்ணல, இதுக்கு பிள்ளர் அவங்க இன்னும் அந்த மெசேஜ் எல்லாம் பாக்கலடா, நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், அது அவங்க ப்ரொஃபைல் ஹேக் ஆயிடுச்சுன்னு ஏதோ போய் சொல்லிட்டேன். இதுக்கு மறுபடியும் விக்டர் அவகிட்ட, இது யாரோ ஒருத்தர் ரேண்டமா பேசியிருக்கான் பிள்ளர், இதை நினைச்சிட்டு நீ அம்மா மேல போய் கோவப்படாத, இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அதே ராபர்ட் மறுபடியும் மெசேஜ் பண்றான், நீ தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேரையும் மறந்துடாத, நம்ம கண்டிப்பா ஒண்ணு சேரணும் அப்படின்னு போடுறான். இதை பார்த்தோன்னே விக்டரோட மனசுல ஒரு மாதிரி குழப்பமாகுது, தான் ஃபேமிலி என்ன ஆகுமோன்ற பயமும் ஏற்படுது. இப்ப அடுத்தீங்க மியா வீட்டுக்கு, அவளோட அப்பா ஃபைனலி பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு வர அப்பா பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாகறா. மியா, நான் உனக்கு பாரிஸ்ல இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேக் கொடுக்க, அப்பா இந்த பேக் சூப்பரா இருக்கு, நீங்களா செலக்ட் பண்ணீங்க, இதுக்கு அப்பா கொஞ்சம் தயங்கிட்டே, அது ஆக்சுவலி நான் இல்ல என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோயே அப்படின்னு சொல்ல மியாக்கு ஒரு மாதிரி விஷயம் புரிய, இந்த வச்சுக்கோயே ஃப்ரெண்டு யாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, அது நான் வெரோனிகாவை எதேச்சா பார்த்தேன் பாரிஸ்ல, நீங்க பிசினஸ் ட்ரிப் தானே சொல்லிட்டு போனீங்க, ஆமா மியா இது பிசினஸ் ட்ரிப் தான், அப்பதான் வெரோனிகாவை பார்த்தேன், உனக்கு நிச்சயமா அவளை பிடிக்கும், இந்த வாரம் டின்னருக்கு வர சொல்லியிருக்கேன், நீ கண்டிப்பா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மியாக்கு சுத்தமா இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, ஆனா அப்பாக்காக ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்ப இந்த விஷயத்த காலேஜுக்கு வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல இப்ப விக்டர் டக்குன்னு, சரி உங்க அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாருமே மோசமானவங்க, நீ அப்படி முடிவு பண்ற, ஏன்னா எனக்கு தெரியும் விக்டர், எங்க அம்மால இருந்து இப்ப வரைக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன்ல, எங்க அம்மா குடிபோதை கடுமையாயிட்டு என்ன 12 வயசுல விட்டுட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வர எல்லா கேர்ள் ஃபிரெண்டும் இப்படிதான் இருப்பாங்க, இதுக்கு லேக்கு, ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மியா, உங்க அம்மா கூட இருந்த வரைக்கும் அவங்க செம கூலான அம்மா நினைச்சேன் தெரியுமா, இதுக்கு மியா பேரண்ட்ஸ பத்தி தெரியாத வரைக்கும் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் லே, அவங்கள பத்தி தெரிஞ்சாதான் நமக்கு விஷயம் புரியும் அப்படின்னு சொல்ல நம்ம விக்டரோட மனசுல அவங்க அம்மாவை பத்தின பயம் இன்னும் அதிகமாகுது. இப்ப உடனே பிள்ளார போய் பாத்துட்டு, பிள்ளார் அம்மாக்கு மெசேஜ் பண்ண அந்த ஐடி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்கு பிள்ளாரு என்னடா இது, இதெல்லாம் ஃபேக்கு நம்பாதேன்னு சொன்ன, இப்ப என்னாச்சு, அது ஃபேக்கா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சாகணும், என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அம்மாவோட ஐடியில இருந்து நான் மெசேஜ் பண்றேன், இந்த வாரம் ஏதோ கான்ஃபரன்ஸ்க்கு இங்க வரானா, அம்மாவை மீட் பண்றேன்னு சொல்லிருக்கான், ஏ பிள்ளார் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும், அதுக்கு என்ன பண்ண முடியும் விக்டர், அவனுக்கு கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது,
கிடையாது, அம்மா வேணும்னே பாக்குறதுக்கு தான் வரான். இதை தவிர வேற என்ன பெட்டரான ஆப்ஷன் இருக்கு நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல விக்டரும் ஃபைனலி இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறான். அப்பனா அம்மாவுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேரும் போய் அவனை பாக்கணும், இதை பார்த்து என்னன்னு ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப அடுத்து இங்க மியா வீட்டுல அவங்க அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்றதுக்கு டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு துணையா இருக்கட்டும் லேக்க கூப்பிடுறா. கொஞ்சம் கான்வர்சேஷன் ஓவர் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், எப்படியாச்சும் நீ தான் எஸ்கேப் பண்ணி விடணும்னு லேக் கிட்ட சொல்ல, அதெல்லாம் நீ கவலையே படாத பக்காவா பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பா கரெக்டா அப்பா அவளோட கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு வராரு. இவ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப சின்ன வயசு பொண்ணு இல்லாம அவங்க அப்பாக்கு ஏத்த ஒரு ஆவரேஜ் வயசுல தான் இருக்காங்க. மியாக்கான பெருசா விருப்பம் இல்லாம கைய குடுக்கலான்னு போக இந்த வெரோனிகா கிட்ட வந்து மியாவை கட்டிபிடிச்சுக்கிறாங்க. இது என்ன திடீர்னு பாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி மியாக்கு டவுட் வருது. இப்ப இங்க நம்ம விக்டரும் பிலாரும் இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ஆளை மீட் பண்றதுக்கு வராங்க. டே விக்டர், இதுல யாரா ராபர்ட்? அவன் ப்ரொஃபைல் பிக்சர் கூட வைக்கல, யாரா இருக்கும் அப்படின்னு தேடி பாக்க அங்க சோஃபால வயசான ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. டே கண்டிப்பா இவன் தாண்டா ராபர்ட்டா இருக்கணும். ஏ என்ன பிள்ளார் சொல்ற, அது எப்படி அவ்வளவு ஷோரா சொல்ற அப்படின்னு கேட்க, ராபர்ட்னு பேர் வச்சா இப்படிதாண்டா இருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும், நீ வா ஏன் பொழந்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட போய் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ராபர்ட்டே இல்லன்னு தெரியுது. சரி அடுத்து வேற யார் வராங்க பாப்போம் தேடிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு சோஃபால ஒரு ஆள் கோட்டு சூட்டு கையில பொக்கே வைன் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே விக்டர் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட, பிள்ளார் நான் இதால எங்கயோ பாத்திருக்கேன், எனக்கு அவர் தெரியும் அப்படின்னு சொல்ல, யாருடாது இது? நம்ம அப்பாவோட பாஸ், நம்ம அப்பாவோட பாஸ் தான் எனக்கு தெரியுமே, அது இவர் இல்லடா அப்படிங்கிறா. ஐயோ அப்பாவோட பாஸோட பாஸ், எனக்கு என்னமோ இதுதான் ராபர்ட்னு தோணுது, என்னடா சொல்ற, ஆனா அம்மாக்கு எப்படி அப்பாவோட பாஸோட பாஸ் தெரியும், எனக்கு என்னமோ இவர் இல்லன்னு தான் தோணுது. சரி எதுக்கு நமக்குள்ளேயே சந்தேகம், வா நேராவே போய் கேட்டுலாம் சொல்லிட்டு பிள்ளார் போக, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளார் கைய பிடிச்சு எடுத்து கூட்டு போயிடுறான். விக்டரோட முகத்துல அவ்வளவு ஒரு பயம், எனக்கு கண்டிப்பா அது யாரோ ஒரு ஆன்லைன் ஃப்ராடா இருப்பான்னு நினைச்சிட்டு போனவனுக்கு நிஜமாவே அவனுக்கு தெரிஞ்ச ஆளே அங்க இருக்கும் போது ஒருவேளை அவங்க அம்மா நிஜமாவே ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்களோன்னு நினைச்சிட்டு ரொம்ப பயப்படுறான். இப்ப போய் நேரா பேசி அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நான் குடும்பம் எங்க கலைஞ்சிருமோன்னு பயந்துட்டு பிள்ளார பேச விடாம கை பிடிச்சு கூட்டு போயிடுறான். இப்ப அடுத்து இங்க மியா வீட்டுல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இந்த வெரோனிகா நிஜமாவே நல்லாதான் பேசுறாங்க. அவங்களுக்கு நிஜமாவே மியாவை பிடிச்சிருக்க, மியா மட்டும் வெரோனிகாவை நம்பவே மாட்டேங்கிறா. இவ கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமா இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பசங்க இப்படி ரொம்ப நக்கலா கேக்க, மியா அப்பா இதுக்கு, மியா என்ன இதெல்லாம் இவ்ளோ ரூடாலாம் கேக்காத அப்படின்னு சொல்ல, இதுக்கு வெரோனிகா பொறுமையா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கல, என்ன நான் மத்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தேன், இதுக்கு டக்குன்னு மியா என்ன குடிப்பழக்கம் இருந்துச்சா, ஆனாலும் வெரோனிகா ரொம்ப பொறுமையா, நான் மத்த விஷயம் சொன்னது என்னோட ஒர்க்கிங் ப்ரொஃபஷனை பத்தி சொன்னேன், நான் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன், அப்புறம் எனக்கு குழந்தைங்க எல்லாம் கிடையாது, அப்ப குழந்தைங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி எத்தனை பார்ட்னர் கூட இருந்திருக்கேன், இப்படி கேட்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. மியா இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி நீ பேசாத அப்படின்னு திட்ட வெரோனிகா பொறுமையா, மியா ஏன் இப்படி கேக்குறான்னு எனக்கு புரியுது, இங்க பாரு மியா நான் என்ன முயற்சி பண்ணாலும் உன்னோட அம்மாவா என்னால இருக்க முடியாது, அந்த இடத்துக்கு என்னால வரவும் முடியாது, இதுக்கு மியா டக்குன்னு என் அம்மா இடத்துக்கு நீ வந்தா நல்லதா இருக்கும், ஏன்னா என் அம்மா தான் என்ன விட்டு போயிட்டா, அதே மாதிரி நீயும் போனா நல்லா இருக்கும் சொல்லிட்டு வெரோனிகா வாங்கி கொடுத்த அந்த ஹேண்ட்பேக குப்பையில தூக்கி போட்டு போயிடுறா. இப்ப அன்னைக்கு நைட்டு காலேஜ்ல பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்குது, அதுல விக்டரோட அம்மா அப்பா எல்லாரும் ஃபேமிலியா வந்து உட்காந்து விக்டருக்கு சியர் பண்ண விக்டரால நடந்த விஷயத்த மறக்கவே முடியல. அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது, அதே கோவத்தோட கேம் விளையாடுறான், அவனால சுத்தமா அந்த மேட்ச்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவனுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் அவனுக்கு அப்பாவே தெரிய மாட்டேங்குது, அவன் முன்னாடி பார்த்த அந்த ஆளுதான் அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கே தோணுது, அந்த அளவுக்கு அவன் டிஸ்டர்ப்டா இருக்கான். இதை கோச்சும் கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீ விளையாடாம உட்காரு அப்படின்னு சொல்ல விக்டர் கோவன்ட்டு இந்த டீமோட ஸ்டார் பிளேயர் நானு என்னையே விளையாட வேணாம்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு பாதி கேம்ல இருந்து கோமா வெளில கிளம்பி போயிடுறான். இப்ப அம்மா விக்டர் பின்னாடியே போயிட்டு, விக்டர் என்ன இதெல்லாம் ஏன் இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல விக்டருக்கு உச்சக்கட்ட கோவம், நான் பண்றது தப்பா, அப்ப நீங்க மட்டும் அப்பாவுக்கு தெரியாம இல்லீகலா ஒரு அஃபேர் வச்சிருக்கீங்களே, அது என்ன சொல்றது, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா, இப்படி விக்டர் சொன்ன உடனே அம்மா ஷாக் ஆகுறாங்க. விக்டர் சொன்னதை கேட்டுட்டே அப்பாவும் கிட்ட வர, போதும் விக்டர் நிறுத்து, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், அம்மா சொல்லிட்டா அந்த அளவுக்கு உண்மையா இருக்கா என்கிட்ட, என்னப்பா பேசுறீங்க உண்மையா இருக்காங்களா, இங்க பாரு விக்டர் தம்பி இருக்கான், இந்த விஷயம் இங்க பேச வேணா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விக்டர் அம்மா விஷயத்த சொல்ல, உங்க அப்பாவோட பாஸ் அவர் பையன் பியானோ கிளாஸ்க்காக என்ன கூப்பிட்டு இருந்தாரு, அப்படி போயிட்டு வர பழக்கம் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஆனா ஒரு கட்டத்துல எங்களுக்கே தெரியாம நாங்க ரொம்பவே நெருக்கமாயிட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே நான் அதை தப்புன்னு இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன், அதை நான் உங்க அப்பா கிட்டே உண்மையா சொல்லிட்டேன், நான் என்ன சொன்னாலும் நான் பண்ணது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல, ஆனா நான் உங்க அப்பாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு அவருக்கு தெரியும், அதே மாதிரிதான் அவரும் என்ன லவ் பண்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெர்ஃபெக்டான கப்பல் இல்ல, ஆனா நிச்சயமா எங்களுக்குள்ள அன்பு கொஞ்சம் கூட குறையல, இதெல்லாம் சரி பண்ணணும் தான், அந்த ஊர்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்தோம், இப்படி அம்மா விஷயம் எல்லாம் சொல்ல எல்லாருக்கும் சரி விக்டருக்கும் சரி அவ்வளவு கோவம் வருது, ஏமா நீ பண்ண தப்புக்காக நாங்க இத்தனை வருஷம் வளர்ந்த அந்த ஊரை
விட்டுட்டு இங்க வரணுமா? எல்லாமே நீ பண்ண தப்புனால தானே. இப்படி அம்மாவை திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா பிள்ளார். விக்டரும் எதுவும் சொல்லாம அமைதியா போயிடுறான். இப்ப இந்த விஷயத்த மியா கிட்ட சொல்ல மியா அவன கொஞ்சம் சமாதானப்படுத்துறா. அப்பதான் அவளோட அம்மாவை பத்தின விஷயத்த அவன்கிட்ட சொல்றா. விக்டர், நான் சொன்ன மாதிரி என் அம்மா ஒன்னும் குடிபோதை கடுமையாயிட்டு விட்டு போல. எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப லவ் பண்ணாங்க. எங்க அப்பா ப்ரொஃபஸரா இருக்கும் போது எங்க அம்மா கிளாஸ்க்கு வந்தாங்க. அப்படி ரெண்டு பேருக்கும் பழக்கமாயிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா ஆசைப்பட்டாருன்னு சீக்கிரமாவே நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்ப பாக்குற இந்த பெரிய வீட்டுக்கு நாங்க வந்தோம். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட செயல் டோட்டலா மாறிடுச்சு. அவர் வீட்டுல இருக்கவே மாட்டாரு. பிசினஸ் பிசினஸ்னு வெளில போயிட்டே இருப்பாரு. அம்மா எப்பவுமே வீட்டுல தனியா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால முடியாமதான் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் சொல்லாம விட்டு போயிட்டாங்க. இதுக்கு விக்டர், அப்படி உங்க அம்மாவை பத்தி அப்படி சொன்ன? இதுக்கு மீயா அழுதுகிட்டே, நான் போய் சொன்னேன் தான் விக்டர். ஏன்னா என்னதான் எங்க அப்பா மேல கோவம் இருந்தாலும் எனக்காக அவங்க அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கல. என்னோட பாசத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அதை எனக்கு எல்லார்கிட்டயும் சொல்ல விருப்பம் இல்ல. அதனாலதான் இப்படி போய் சொன்னேன். இப்படி சொல்லிட்டு மியா அட விக்டர் அவ கைய பிடிச்சிட்டு, உன்னோட அம்மா பண்ணது முட்டாள்தனம் மியா. உன்னோட பாசத்தை போய் புரிஞ்சுக்காம போயிட்டாங்க பாத்தியா, அது அவங்களோட லாஸ் தான் அப்படின்னு சொல்ல மியாவும் விக்டர் கைய பிடிச்சிட்டு, ஒரு விதத்துல உங்க அம்மா பண்ணது நல்லதுக்குதான் வச்சுக்கோயே. அவங்க அப்படி பண்ணதுனால தானே நம்ம ரெண்டு பேரும் இப்ப இங்க ஒன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க நிஜமாவே உன் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. இதுக்காகவாச்சும் அவங்கள மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்ல விக்டரும் சிரிச்சுக்கிட்டே அவ கைய பிடிக்க ரெண்டு பேரும் சாஃப்டா கிஸ் பண்றாங்க. இப்படி ஒரு சின்ன அட்ராக்ஷன்ல ஆரம்பிச்ச இவங்க ரிலேஷன்ஷிப் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜென்யூனான கப்பலாவே மாறிட்டு வராங்க. என்னடா கதை இப்படி போகுதுன்னு பாக்குறீங்க? வெயிட் இஸ் வெயிட் இஸ் போக போக பெஞ்சி எப்படி மனச மாத்தறான்னு நம்ம பாக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது நம்ம யூஸ்வலா பாக்குற பிஎல் மாதிரி இல்லையேன்னு சொல்றீங்க. ஆப்வியஸ்லி இது ரொம்ப சாஃப்டான வெப் சீரிஸ் மக்களே. நம்ம இதுவரைக்கும் பார்த்த பிஎல் எல்லாமே ஸ்டோரி ரொம்ப கடகடன் மூவ் ஆகும். அதுவும் கரெக்டா பிஎல் ஃபேக்டரை சுத்தி சுத்தியே இருக்கும். ஒரு எலாபரேட்டான ஸ்டோரியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. இது நல்ல ஒரு சாஃப்டான டீடைல்டான வெப் சீரிஸ். ஆரம்பத்துல கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. போக போக நிறைய பேருக்கு இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சீரிஸா இருக்கும். நான் கேரண்டி பண்ணி சொல்றேன். ஏன்னா அவ்வளவு சூப்பரா எங்கேஜிங்கா இருக்கும் இது வர வர. சோ கொஞ்சம் பொறுமையா டைம் கிடைக்கும் போது அப்பப்ப பாருங்க ஓகேவா? அண்ட் இந்த ஸ்வீட் மொமெண்டோட எபிசோட் 3 and 4 ஆஃப் லவ் விக்டர் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு கூடி சீக்கிரம் பாக்கலாமா? அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் குறிப்பா என்ன மாதிரியே பெஞ்சியை நீங்களும் சைட் அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா? அடுத்த எபிசோட்ல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, ஹேவ் லவ், சியர்ஸ், பை.